ஹாய் யூஸ் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சப்பாத்தி சாப்பிட்டா எப்படி பொஸ்ஸுன்னு வருங்கிறத ஒரு வீடியோவாக போடலான்னு இருக்கிறேன். சப்பாத்தியே மைதா மாவு வந்து கெடுதல், இதே வந்து புரோட்டா டைப்லையும் கோதுமை மாவுலேயும் இது வந்து புரோட்டா டைப்பாக போட போகிறேன். அது எப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். கோதுமையை தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதை எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இந்த உருண்டைகளாக உருட்டிக்கணும். இந்த மாவு தொட்டுட்டு சப்பாத்தியை இப்போ வட்ட வடிவில் தேய்ச்சாச்சு. இதில் எண்ணெய் தடவி வைக்கணும். எண்ணெயை நல்லா எல்லா பக்கமும் ஆகிற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இதை அப்படியே மடிச்சுக்கிட்டே வரணும். மடிச்ச சப்பாத்தியை திரும்பவும் நம்ம தேய்ச்சிக்கணும். இது நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ இதை வந்து ரெண்டு சைட்ஸும் கல்லில் போட்டு திருப்பி போட்டு எடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்தியை கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். திருப்பி போட்டு திரும்பவும் எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா பொஸ்குன்னு வருது. அப்படியே புரோட்டா மாதிரியே இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏமா அப்படி லேயராக வரும், ஏன்னா மடக்கி மடக்கி போடுறோம் இல்லையா, பூண்டு பண்ணி போடுறோம், அதனால் நல்லாயிருக்கும். மிருதுவான சுவையான சப்பாத்தி தயாராயிடுச்சு. இப்போ பிசைஞ்சு வச்சுருக்க சப்பாத்தி மாவை வட்டமாக தேய்ச்சிக்கணும். இது மெத்தட் 2. அது வந்து பொசு பொசுன்னு இருக்கிற மாதிரி செஞ்சோம் இல்லையா? ஆமாம். இந்த மெத்தட் வந்து எண்ணெயை தடவிட்டு அந்த ஃபோல்டிங் ஒரு மாதிரி இருக்கும். ஓ, இந்த மெத்தட் இது விசிறி மடிப்பு மாதிரி அப்படியே மடிச்சுட்டே வரணும். கல்லில் ரெண்டு பக்கமும் எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு எடுத்துக்கணும். புரோட்டா மாதிரி இருக்குதா? ஆமாம் ஆமாம், புரோட்டா ஷேப்லேயே இருக்கு. கோதுமையில் செய்கிற புரோட்டா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அன்ஹெல்தி. ஆமாம், இது எப்போ வேணாலும் சாப்பிடலாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். ஆமாம், இது வந்து நான் பிச்சு காட்டுறேன், அப்படி புரோட்டா மாதிரியே இருக்கும். இந்த லேயர் லேயராக லேயர் லேயராக இருக்கும். ஆமாம், ஓ அந்த மாதிரி இருக்குமா? ம், ஓகே ஓகே ஓகே.
சாப்பிடலாம்.